ஜெயஸ்வரஹி நமஹ. நம்ம சேலம் ராகி ஆலயத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஷாட நவராத்திரி விழாவுடைய அலங்காரங்களாக இன்றைய தினம் புஷ்பாங்கி அலங்காரம், அதாவது மலர்களால் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம். ரொம்ப விசேஷமான மலர்கள், அதாவது பாரிஜாதம், மகிழப்பூ, செண்பகப்பூ, சம்மங்கி, கொடிச்சம்மங்கி, அதேபோல் ரோஜா, அரளி, ஜாதி, இந்த மாதிரி நிறைய மலர்களால் அம்பாளுக்கு நறுமணம் மிகுந்த மலர்களால் அம்பாளுக்கு பார்த்திங்கனாக்கா அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து விதவிதமான அலங்காரம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், வேப்பிலக்காப்பு, இனிப்பு, பழம்னு நிறைய அலங்காரம் பார்த்துட்டோம். இந்த புஷ்ப அலங்காரம் ரொம்ப விசேஷமானது, ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் துவண்டு வாழ்க்கையே வேண்டான்னு நொடிஞ்சு உளுந்து வாடி இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிங்கனாக்க இந்த மலர்கள் எப்படி அலங்காரமாக மலர்ந்திருக்கோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வரும், உங்களுடைய வாழ்க்கையும் மலரும் அப்படிங்கிறது தான் இந்த அலங்காரத்துடைய கான்செப்ட். ஸோ யாராவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டோம், சாமி எங்களுக்கு வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்குது, எங்களால் வாழவே முடியல, வாழவே பிடிக்கல, வி ஆர் வெரி டயர்டு அப்படின்னு சொல்கிற அன்பர்கள் எல்லாம் இங்கே வந்து அம்பாள் முள்ளால் நின்று அம்பாவை பார்த்தீங்கனாக்க இந்த மலர்கள் எப்படி நீங்கள் மலர்ந்துருக்கிறதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் மலரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த அலங்காரம் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். அம்பாள் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க, இதனால் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி நிறைய செயற்கை பொருட்கள்லாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா அம்பாளுக்கே உரிய அந்த அழகான கம்பீரமான முகம், அந்த கண் பார்க்குறதுக்கு கோடி வேணும், அந்த இயற்கையான அந்த கண் மலர் இயற்கையான முகத்தோடு அம்பாள் பார்த்தீங்கனாக்க கம்பீரமாக மலர் அதில் அலங்காரமாகி உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக மலரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா நாளைய தினம் விழா பூர்த்தி வைபவம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா நவராத்திரி ஆரம்பித்து 18ஆம் தேதி ஆரம்பித்து தொடர்ச்சியாக அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகம், விசேஷ நைவேத்தியம், விசேஷ அர்ச்சனை, விசேஷ மூல மந்திர ஜப பாராயண ஹோமம்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் நாளையோட பூர்த்தியாக போகிறது. நாளைய தினம் அம்பாளுக்கு விசேஷமான முறையில் ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த 10 நாட்களாக அணியாமல் எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஹோமம் நாளையோடு பூர்த்தியாக போகிறது. நாளைக்கு மகாபூர்ணாகுதி, லகு பூர்ணாகுதி இது எல்லாமே உண்டு. அதை முடிச்சுட்டு அம்பாள் கிட்ட இருக்க அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்து யதாஸ்தானம் பண்ணி இங்கே அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு இன்னும் அதிகமான சக்திகள், நீங்கள் வந்து அலறப்பே உங்களுக்கு அம்பாள் எத்தனை விதமான அற்புதங்கள் நடத்திட்டுருக்காங்க. நாளைக்கு இந்த 10 நாட்களாக அணியாமல் எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஹோமத்தினால் வரக்கூடிய பவர் எல்லாம் அந்த கலசத்தில் இறக்கி அந்த கலசத்தை அம்பாள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அம்பாளுக்கு இன்னும் நிறைய அபரிவிதமான சக்தியை கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாத நாளைய தினம் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம். நாளை சாயங்காலம் 6 மணிக்கு அம்பாளுக்கு புதிதாக செய்திருக்கக்கூடிய தங்க முலாம் பூசப்பெற்ற சுமார் 80,000 ரூபா மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பெற்ற கிரீடம் அம்பாளுக்கு சாத்துப்படி பண்ண போகிறாங்க. நாளைய தினம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நிறைய மலர்கள்லாம் வச்சு நல்ல கிராண்டாக அலங்காரங்கள்லாம் பண்ணி அம்பாள் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு பாவடை, பியூர் பட்டு பாவடை புடவை கட்டிட்டு அழகாக ஒரு அரசி மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ நாளைய தினம் வந்து உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் கொட்டிட்டு போங்க. நீங்கள் இங்கே கொண்டு வந்து தேங்காய் பழம் உடைக்கணும், பூஜை பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். நல்லா அந்த அம்மாக்கிட்ட உட்காந்துட்டு நல்லா கேள்வி கேட்கலாம், எனக்கு ஏமா இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இதை கொடுத்த, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறேன்னு நல்லா உரிமையோடு நீங்கள் கேட்டுட்டு போகலாம். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கும் உங்களுடைய கண்ணீருக்கும் நியாயமானதாக இருந்தால் அதுக்கு தீர்வு அம்மா கொடுப்பாங்க. ஸோ நாளைய தினம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது நாளையோட விழாவும் பூர்த்தியும் கூட, நாளையோட நம்மளுடைய ஆலயத்தில் திருவிழா பூர்த்தியாக போகிறது. மீண்டும் அடுத்த வருஷம் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான பயணம் இந்த ஆலயத்தில் தொடரும். நாங்களும் உங்களுக்காக அந்த ஆன்மீக பயணத்தை தொடர்ந்துகிட்டே தான் இருப்போம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சேனல்ஸ், அதே போல் பக்தர்கள், அதே போல் எங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். நாளைக்கு டைம் ஷெட்யூல் கிடைக்காது, நாளைக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது. எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் குட் லைஃப். தேங்க்யூ. கலந்த தாயே, அன்பும் நீ, அருளும் நீ, உலகையாளும் தாயே, குருவும் நீயே, திருவும் நீயே, அன்னையும் நீயே, அருட்டந்தையும் நீயே, வரம் தரும் வாராகியா என் தாயே, கருணையும் கற்பகம் நீ, உயிரில் கலந்த தாயே, அன்பும் நீ, அருளும் நீ, உலகையாளும் தாயே.
சாட்சியாய் நின்று நன்மையை அருளும் வார்த்தாளி தாயே வறுமையை ஒழித்து வளம் பல தந்து கருணையை பொழியும் வாராகி தாயே தாண்டவ ரூபிணியே திரிபுர சுந்தரியே பூமியை காத்து நிற்கும் மா காளியே தாண்டவ ரூபிணியே திரிபுர சுந்தரியே பூமியை காத்து நிற்கும் மா காளியே அண்ட சராசரமும் உன்னடி வணங்கி நிற்கும் அண்ட சராசரமும் உன்னடி வணங்கி நிற்கும் நவசக்தியாய் காக்கும் வாராமுகி நீயே சிவசக்தியாய் அருளும் வாராகி தாயே